புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் 55-56 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி என் தூக்கி போட்டாங்க. என் மேல் தண்டனை இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல்ல பெருமூச்சு உண்டு, அந்தரங்க வேண்டுதல்ல சத்தமிடுதல் உண்டு, அபயமிடுதல் உண்டு, கெஞ்சுதல் உண்டு. கர்த்தர் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் அர்த்தமுள்ள ஜெபம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:19-22 வரையுள்ள வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சாரிபாத் விதவையின் மகன் மரித்து போய்விடுகிறான். எலியா என்ன செய்கிறான், அவனை தூக்கி கொண்டு மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் கட்டிலின் மேல் வைத்து வீட்டுக்குள்ள போறார். ஆண்டவரை நோக்கி செபிக்கிறார். 22வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே ஜபம் மிக அவசியம். அந்த ஜபம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் எட்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நம்மில் வெளிப்படுகிற சில நற்கிரியைகளும் சில நீதியான காரியங்களை முன்வைத்து நாம் நம்மை மறைப்பது தேவனுக்கு பிரியமில்லாதது. அந்த பரிசேயன் தேவாலயத்தில் போய் தன் பெருமைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறான். சில சாட்சியில தங்கள் பெருமையை சொல்லிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கடைசியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு 1 ஸ்தோத்திரம், இவங்களுக்கு 100 ஸ்தோத்திரம். ஆமே. ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது அதை நான் இப்படி அதாவது நாம் நம்மில் வெளிப்படுகிற நற்கிரியைகளை முன்வைத்து நம்மளை மறைக்க பார்க்கிறோம், ஆனால் நம்முடைய அந்தரங்கம் அறிந்த ஒருவர் இருக்கிறார். தாவீது எப்படி ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால் அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். இந்த அறிவு, இந்த வெளிச்சம் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. என்னுடைய அந்தரங்கத்தை நான் தேவனுக்கு காண்பிக்கும் போது என் ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த ஒரு பையனை தகப்பன் கூட்டிட்டு வரார். அப்பொழுது அந்த தகப்பன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றார், உங்க சீஷர்களெல்லாம் இவனை குணமாக்க கூடாமற் போயிட்டு. உடனே இயேசு அவன்கிட்ட சிம்பிளா சொல்வார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே அந்த தகப்பன் தன்னுடைய அந்தரங்கத்தை காண்பிக்கிற பாருங்க, என்ன காட்டுறானா, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அப்ப அவனுக்குள்ள 2 ஐட்டம் இருக்கு, 1 விசுவாசம் இருக்கு, அவிசுவாசமும் இருக்கு. இது ரெண்டுமே நமக்குள்ளையும் இருக்கு. கை தூக்க சொன்னா பாதி பேர் தூக்குவீங்க, பாதி பேர் தூக்காம போய் சொல்லுவீங்க. சிலர் தூக்கம உண்மை சொல்லுவாங்க, என்னதுன்னா எனக்குள்ள கொஞ்சம் கூட விசுவாசமும் இல்லை, அதாவது எனக்குள்ளே இருக்கிறத நான் அப்படியே காட்டணும் ஆண்டவர்கிட்ட. தேவன் அதை தேவன் காண்கிறார், அதை என்னிடத்திலிருந்து கேட்க விரும்புகிறார். என் அந்தரங்கத்தை காண்கிறவர் அதை என்னிடத்திலிருந்து கேட்க விரும்புகிறார். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தனால தான் வந்திருக்கிறேன், ஆனால் என் அவிசுவாசம் ஏன் இந்த அவிசுவாசம் இருக்கு? இது நேற்று இன்னைக்கும் நேற்று அந்த பிரச்சனை இல்லை, அவன் சின்ன வயசுலேருந்து இந்த பிரச்சனை இருக்கு. காலங்கள் தாண்டினதும் வருடங்கள் தாண்டது பிரச்சனை மாறாததுனால என்னை அறியாமலே எனக்குள்ள அவிசுவாசம் வருது. உடனே ஆண்டவர் நீ போய் உன் அவிசுவாசெல்லாம் மாறிட்டு விசுவாசிச்சுட்டு வா அதுக்கப்புறம் சொன்னாரா? இல்லை, உடனே தேவன் கிரியை செய்கிறார். ஏன்? இவன் தன்னை காண்பிக்கிறான். நம்முடைய ஜெபத்தில் நம்மை தேவனிடத்தில் இருக்கிற வண்ணமாகவே வெளிப்படுத்தும் போது தேவ இரக்கம் என்ன தெரியுமா, நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படும்.
அருமையான ஒரு பாடல் உண்டல்லவா, நானாகவே வந்து நிற்கிறேன் உம் பிரசன்னத்தில், ஓ நீ இன்று என்னை ஏற்றிக்கொள்ளீராம் உம் ராஜ்யத்தில். இரண்டாவதாக அந்தரங்க வேண்டுதல் என்பது ஆழமான வேண்டுதல், ஆழமான ஃப்ரம் ஹார்ட், இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற. முதலாவது அர்த்தமுள்ள வேண்டுதல், அது அங்கீகரிக்கப்படுகிறது. ரெண்டாவது ஆழமான வேண்டுதல். இந்த ஆழமான வேண்டுதல்ல ஜெபம் எப்படி ஏறெடுக்கப்படும் என்றால் கண்ணீரோடு, கண்ணீரோடு. அதாவது பரிமள தைலத்தை, அந்த குப்பியை உடைத்து மரியாள் எப்படி இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாளோ, அப்படி யார் தங்கள் இருதயத்தை உடைத்து, அன்னாள் பார்த்தீர்களானால் அவள் மனங்கசந்து விண்ணப்பம் பண்ணி அழுதாள். ஏலிட்ட சொல்றாங்க, அன்னாள் எப்படி சொல்றாங்கன்னா, நான் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். மனதில் ஒண்ணுமே வைக்காம, அதாவது இருதயத்தில் இருக்கிறதை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தும் போது கண்டிப்பா கண்ணீர் வரும், கண்டிப்பா கண்ணீர் வரும். இருதயத்தில் இருக்கிறதை யார் தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறார்களோ, அதனாலதான் இருதயத்தை காண்பியுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை, இருதயத்தை ஊற்றுங்கள். யாக்கோபு தன்னுடைய இருதயத்தை ஊற்றினான். யாக்கோபனுடைய ஜெபம் என்பது ஆழமான ஜெபம். ஆமென். அவரை நோக்கி அழுது கெஞ்சினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் உண்மையாய், உண்மையாய், ஆமென், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 51வது சங்கீதம் அதனுடைய 16-17 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீங்க. இந்த தாவீது ஒரு பெரிய பாவம் பண்ணுவார். பாவம் எப்பொழுதுமே இன்னொரு பாவத்தை நோக்கி நம்மை வழி நடத்தும். பச்சை பால் இடத்துல பாவம் பண்ணுவார், அந்த பாவத்தை மறைச்சிருவார், யாரும் பார்க்கலன்னு விட்டுருவார். அதுக்கப்புறம் உரியா பச்சை பாலுடைய கணவரை யுத்தத்தில் முன்னிறுத்துவார், அவன் கொலை செய்யப்படுவான். அந்த கொலைக்கு காரணமாய் தாவீது காணப்பட்டான். ஆனால் இதை குறித்து கொஞ்சம் உணர்வு இல்லாதவனாய் தாவீது தினமும் செய்து வந்தபடி செய்து வருகிறான். என்ன தினமும் செய்கிறான்? 7 தடவை துதிக்கிறார் ஒரு நாளைக்கு, 3 தடவை ஜெபிக்கிறார், பைபிள் படிக்கிறார், நாள் முழுவதும் தியானிக்கிறார், எல்லாமே நடக்குது. அதுதான் சொல்கிறாரு, பலியை நீர் விரும்புகிறதில்லை, தகன பலியும் உமக்கு பெரிய, ஏன்னா உள்ளம் இன்னும் திருந்தல்ல. அதனால தான் 17வது வசனத்தில் சொல்கிறாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். என் இருதயத்தில் இவ்வளவு கரைகள் குறைகளை நான் வைத்துவிட்டு, நான் ஒரு நாளைக்கு 3 தரம் ஜபித்தாலும், 7 தரம் துதித்தாலும், பைபிளை ஃபுல்லாக வாசிட்டு இருந்தாலும், அதை தேவன் விரும்புகிறது இல்லை. நான் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட, என் கூட ஆராதிக்கிறவங்க கூட கசப்பையும் வெறுப்பையும் பகையும் எனக்குள்ளே வச்சுட்டு நான் நாளெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தாலும், தேவன் அதை விரும்புகிறது. நம்ம ஒருத்தங்களுக்காக காலையிலேருந்து வீட்டில் சமையல் பண்ணி வச்சுருக்குறோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறோம். அவங்க வராங்க, அவங்க வந்தது அவங்க முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா. நம்முடைய பல ஜபங்களும் பல ஆராதனை ஸ்தோத்திரங்களும் இப்படி தான் இருக்கிறது. ஆண்டவரே வாரும் வாரும் கூட்டு எல்லாத்தையும் விளம்பி வைக்கிறோம், ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறார். ஏன்? நம்முடைய வேண்டுதலில் ஆழம் இல்லை. ஒரு லெவல் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறோம், வெறும் முதட்டின் சத்தங்கள் மாத்திரமே வெளியே வருகிறது.
இருமுதட்டின் சத்தங்கள். ஆமே, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதா. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அடுத்த வசனத்தை வாசிங்க. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. 19வது வசனம். அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார். அதே ஐட்டம் தான் இங்கே சொல்றாரு. இப்போ வந்து ஆண்டவர் பிரியப்படுறாராம். ஃபஸ்ட்டு இவன் தாவீது கொடுத்த பலிகளில் ஆண்டவர் பிரியப்படலை. ஆனால் இப்போ தாவீது அதே பலிகளை கொடுக்கும்போது பிரியப்பட காரணம் என்ன? இது நடுவில் ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்துக்குன்னா, இருதயத்தை உடைச்சிட்டார். இருதயத்தை உடைத்து ஊற்றி விட்டார். பட்சேவல் தானே, உரியா தானே கேட்கறது. உரியாவை இப்படி முன்னிறுத்தி செய்த காரியம் யோவாபுக்கு தெரியும். நம்ம விஷயம் இன்னொரு ஆளுக்கு தெரிஞ்சிட்டனாலே அந்த மூலம் மினிமம் 10 பேருக்காவது தெரியும். ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச ரகசியம் மூணாவது ஒரு ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னா அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் சாகணும். நான் ஒருத்தங்கள்ட்ட ஒரு ரகசியம் சொல்லிட்டேன், அந்த ரகசியம் இன்னொரு ஆளுக்கு போகாமல் இருக்கணும்னா அந்த ஆள் சீக்கிரம். அதனால் யாராவது ரகசியம் சொன்னாங்கன்னா கேர்ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா சொல்லிட்டு இங்கே விஷயம் சால்வ் ஆனதோ இந்த ஆள்கிட்ட சொன்னதை நினச்சி அவ்வளோ பயம் வரும். ஐயோ, இனி இவங்க அதை எப்படி பார்க்குறாங்களோ எப்படி. அப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துட்டு, யோவாபுக்கு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். இங்கே பாரு, அவர் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இவரை முன்னேறி நிறுத்தி. அப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு தாவீது, ஆனால் யாராவது கேட்க வந்தாங்களா, அந்த உரியாக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு? ஏன்னா அது ஒரு ஏழை குடும்பம், கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தாவீதானாலும் சரி, துணிந்து ஒரு காரியம் செஞ்சா கேட்கறதுக்கு ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறா. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி சிலர் உங்களுக்கு தீமை மேலே தீமை, உங்களுக்கு வேதனை மேலே வேதனை உண்டாக்கலாம். நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதிருங்கள். நீதி செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென்.